ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி மக்களுடைய உணர்வுகளை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். என் மனைவி எப்ப கோபப்படுவாள், என் மனைவி எப்ப சந்தோஷப்படுவாள், என் மனைவி இப்ப கோபத்தோட இருக்கிறாளா சந்தோஷத்தோட இருக்கிறாளா. மனைவி பார்த்த உடனே ரசூலுக்கு விளங்கிரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை பார்த்த உடனே விளங்கிரும் இவருடைய நிலை என்ன. நாம் பேசி பேசி எவ்வளவுதான் பேசி மனைவி எப்படியோ புரிய வைக்க பார்ப்பா, நமக்கு புரியாது. நான் அப்படித்தான், எனக்கு இப்படித்தான், அப்படித்தான். சில விஷயங்கள் பெண்கள் சில கட்டங்கள்ல சில விஷயங்களை மறைக்கணும், சொல்லக்கூடாது. சில கட்டங்களை சொல்ல வைக்கப்படுவாங்க. சில நேரங்களில் கூட்டு குடும்பமா இருக்கின்ற போல தம்பி அண்ணன் பாப்பா அம்மா இருப்பாங்க. அப்ப எப்படியோ அவங்க சொல்ல பார்ப்பாங்க. நம்ம என்ன செய்வோம், அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நாம் என்ன செய்வோம், உனக்கு என்ன வாயில கொலக்கட்டையா வாயில இதா திட்டுவோம், கண்டு மாதிரி திட்டுவோம். ஆனால் அவள் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. குடும்ப வாழ்க்கையிலே இந்த உணர்வுகளை புரிந்து கொள்வது என்பது முக்கியமான அம்சம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பார்த்த உடனே சொல்லுவாங்க, ஆயிஷா இன்றைக்கு நீ சந்தோஷமாயிருக்கிறாய், நீ என்னோட அன்பாக இருக்கிறாய், இன்றைக்கு கொஞ்சம் கோபமாயிருக்கிறாய். எப்படி, உன்னுடைய வார்த்தைகளை வைத்து நான் கண்டுபிடிப்பேன். நேரடியாக நான் கோபமாயிருக்கிறேன், நேரடியாக நான் அன்பாக இருக்கிறேன், நேரடியாக நான் உங்களை பொருந்தி கொண்டிருக்கிறேன். ரசூல் ஆயிஷா நாயை சொல்ல மாட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்க, ஆயிஷா நாய் வேண்டுமென்றே சொல்வார்கள், அல்லா ரப்பு முஹம்மத், முஹம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப என்னோட அன்பா இருக்கிறாய், நீ சத்தியமான இல்ல, நான் உங்களோட அன்பா இருக்கிறேன், இரக்கமா இருக்கிறேன் என்பதை காட்டுகிறாய். அதே நேரம் இப்ராஹிம் ஏதோ சம்திங் ரோங் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். எனவே அதான் நான் சொல்ல வந்த விஷயம் என்னடா.